गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास नम्बर पातम अब इलेक्ट्रोस्टैटिक इक्विपोटेंशियल पत्ती नम्बर पातम ओके नम्बर पाकपो अब इलेक्ट्रोस्टैटिक पोटेंशियल एनर्जी फॉर कलेक्शन ऑफ पॉइंट चार्जेस इलेक्ट्रोस्टैटिक पोटेंशियल एनर्जी फॉर कलेक्शन ऑफ पॉइंट चार्जेस इक्विपोटेंशियल नम्बर पार्कबूद पोटेंशियल एनर्जी नम्बर और पॉइंट चार्ज इन पॉइंट चार्ज मूव पड़े अगे और वर्क डन अंद वर्क डन वो इलेक्ट्रोस्टैटिक पोटेंशियल एनर्जी स्टोर आगुद नम्बर पातम ओके कलेक्शन ऑफ पॉइंट चार्जेस पाकपर सिंगल पॉइंट चार्जेस के पाक इंब पाक कलेक्शन ऑफ पॉइंट चार्जेस ओके अद्डी नम्बर पाक फर्स्ट कंसिडर इन डग्राम वे नम्बर पाकल फर्स्ट ना सिंपलर उल्लें अब इलेक्ट्रिक पोटेंशियल नम्बर आलरे पातर इलेक्ट्रिक पोटेंशियल अट ए पॉइंट चार्ज पातर इलेक्ट्रिक पोटेंशियल अट ए पॉइंट चार्ज वीज ईक्वल टू वन बै फोर पै एप्सिलॉन नॉट क्यू वन बै आर अदावद और पॉइंट चार्ज स्पेस कंसिडर पन्नी आरुंगर डिस्टेंस वे फ्रम इन्फिनिटी लेंद अंद पॉइंट को और पॉइंट चार्ज नम्म कोंटो वरुम्बोळुदु किडैक्कक्कूडिय पोटेंशियल एन्नन्नु सोल्लिट्टु नम्म पात्तिरुक्कोम सो अदुदान v = 1 / 4 pi epsilon q 1 / r ओकेवा इंद एलक्ट्रोस्टैटिक पोटेंशियल एन्नवा स्टोर आगुम अप्पडिन सोन्ना इज दि वर्क डन टू ब्रिंग ए यूनिट पॉजिटिव चार्ज फ्रम इन्फिनिटी टू दट पॉइंट इंद पोटेंशियल और वर्क डन्ना मारिडुम ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் மறுபடியும் ஒரு Q2ங்கற பாயிண்ட் சார்ஜ நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் Q1னால கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா Q2ங்கற பாயிண்ட் சார்ஜ இன்ஃபினிட்டில இருந்து எடுத்துட்டு வந்து மறுபடியும் Q1 பக்கத்துல R2ங்கற டிஸ்டன்ஸ்ல நம்ம வைக்க போறோம் ஓகேங்களா சோ Now, if the charge Q2 is brought from infinity to that point at a distance r from the work done is the product of Q2 and the electric potential at that point. ஓகேங்களா இப்போ நம்ம Q1க்கு அகைன்ஸ்டா Q2-வ r-ங்கற டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டு வந்து அங்க வைக்கிறதுனால இப்போ இந்த பொட்டன்ஷியலையும் Q2-ங்கற சார்ஜையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு work done கிடைச்சிரும். So that is work done W is equal to Q2 into V. ஓகேவா இந்த வர்க் டன் இப்ப என்னவா ஸ்டோர் ஆகும் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிடும் திஸ் வர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 Q1-ம் Q2-ம் நம்ம r-ங்கற டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிஸ்டமுடைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா நம்ம செஞ்ச வர்க் டன் ஸ்டோர் ஆயிடும் தட் இஸ் U = Q2 * V சோ Q2 அப்படியே வெச்சுக்கோங்க instead of v நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் v = 1/4 pi epsilon q1/r so இத இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க இத இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா 1/4 pi epsilon not q1 q2/r ஓகேங்களா இப்போ இது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் so எப்படி எல்லாம் அதுக்கு நம்ம அந்த சிஸ்டம் சூட்டபிளா நம்ம வச்சுக்க முடியும் அப்போ எப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பன் த டிஸ்டன்ஸ் ஆரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் Q1 Q2ங்கிற பாயிண்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணி இல்லை அண்ட் திஸ் ஈக்குவேஷன் இஸ் டிரைவ்டு பை அசியூமிங் தட் Q1 ஃபிக்ஸடாக வச்சுட்டு Q2-வை மூவ் பண்ணோம் அதனால் கிடைச்ச ஈக்குவேஷன் இது அப்போ Q2-வை ஃபிக்ஸடாக வச்சுட்டு Q1-ஐ மூவ் பண்ணால் வேறு ஈக்குவேஷனா நாட் அட் ஆல் Q2-வை ஃபிக்ஸடாக வச்சு Q1-ஐ மூவ் பண்ணாலும் இதே ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இல்லை Q1 Q2 ரெண்டுமே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்பையும் வேறு ஈக்குவேஷன் கிடைக்குமான்னு கேட்டால் அப்பையும் இதே மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் சொல்கிறது புரிஞ்சுதா அதாவது Q1-ஐ ஃபிக்ஸடாக வச்சாலும் இதே ஈக்குவேஷன் தான் Q2-ஐ ஃபிக்ஸாக வச்சாலும் இதே ஈக்குவேஷன் தான் இல்லை Q1 Q2 ரெண்டுமே நம்ம இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம்னாலும் இதே ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எனி டூ கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஓகேங்களா இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகே த்ரீ சார்ஜஸை எடுத்துப்போம் அந்த த்ரீ சார்ஜஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த த்ரீ சார்ஜஸ் ஆர் brought from infinity மூணுமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்ஃபினிட்டிலேருந்து தான் கொண்டு வந்து வைக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நான் இந்த டயக்ராமில் சொல்கிறேன் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரம் இப்போ வந்து என்ன செய்கிறோம் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிட்டோம்
Q1 அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வந்து வைக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த ட்ரையாங்கலில் எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லை. ஓகேங்களா? Q1-ஐ கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் டியூ டு த Q1 சார்ஜ் த ட்ரையாங்கல் ஹாவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ட்ரையாங்கலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதனுடைய பொட்டென்ஷியல் என்னன்னு பார்க்கலாம். இங்கே எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இல்லை இல்லையா? ஸோ அதனால் இங்கே நம்ம Q1-ஐ இன்ஃபினிட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும்பொழுது நம்ம எந்த ஒரு ஒர்க் டனும் செய்ய வேண்டாம், ஈஸியாக கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ Q2 இருக்குது. இந்த Q2-ங்கிற பாயிண்ட் சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வந்து இப்போ பிங்கிற இடத்துல வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் ஏலேருந்து R12-ங்கிற டிஸ்டன்ஸை நம்ம வைக்கிறோம். அப்போது இங்கே ஆல்ரெடி Q1-ங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இப்போ நம்ம Q2-ங்கிற பாயிண்ட் சார்ஜை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். அப்போது இங்கே ஒரு நம்ம கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வேலை இருக்குது. இங்கே வேலையே கிடையாது, ஈஸியாக அந்த பொட்டென்ஷியல் மட்டும்தான் இருக்கும். கொண்டு வந்து வச்சா போதும், இங்கே அந்த பொட்டென்ஷியலோடு சேர்த்து ஒரு வேலையும் நம்ம செஞ்சால் மட்டும்தான் அந்த Q2-வை அந்த Q1-க்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வந்து நம்ம பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணும்னா நம்ம ஃபார்முலா வச்சுருக்கோம், ஒர்க் டன் W ஈக்குவல் டு Q2. அந்த பார்த்தோம் இல்லையா முன்னாடி Q2V சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்ப்போம். ரைட். அடுத்தது மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா Q3-ஐ கொண்டு வந்து வைக்கணும். இப்போ Q3-ஐ கொண்டு வந்து வைக்கணும்னா ஆல்ரெடி இந்த ட்ரையாங்கலில் Q1 இருக்குது. இப்போ Q2-வும் வந்ததுனால ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கும். Q1-னாலையும் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் Q2-னால கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ரெண்டுக்கும் அகெயின்ஸ்டாக ஒரு வேலை செஞ்சால் தான் நம்ம Q3-ஐ கொண்டு வந்து வைக்க முடியும். ஸோ அப்போ இதனால் கிடைச்ச ஒரு ஒர்க் டன் என்ன, இதனால் கிடைச்ச ஒரு ஒர்க் டன் என்ன, பொட்டென்ஷியல் எனர்ஜி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு Q3-க்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் இதனுடைய. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு Q1-ஐ இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்து வந்து வைக்கிறோம். ஒன்லி பொட்டென்ஷியல் மட்டும்தான் இருக்கும், ஒர்க் டன் தேவையில்லை. Q2-வை கொண்டு வந்து வைக்கும் பொழுது Q1-க்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேலை செய்வோம். அடுத்தது Q3-ஐ கொண்டு வந்து வைக்கும் பொழுது Q1, Q2 ரெண்டுத்துக்கும் அகெயின்ஸ்டாக ஒரு வேலை செஞ்சால் தான் Q3-ஐ நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும் இந்த ட்ரையாங்கலில். ஸோ டிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க, R12 டிஸ்டன்ஸ், R23 அண்ட் R13. ஓகேவா? ஸோ நவ் டு கால்குலேட் த டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி வி யூஸ் த ஃபாலோயிங் ப்ரொசீஜர். அகெயின் இது Q1-ஐ தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும், Q2, Q3-ஐ தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு, அப்படிலாம் எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. நீங்கள் Q1-ஐ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலாம், Q3-ஐ ஃபஸ்ட் எடுத்துலாம், Q2-ஐ ஃபஸ்ட் எடுத்துலாம், எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் கொண்டு வந்து வைக்கலாம். எந்த ஆர்டரில் கொண்டு வந்து வச்சாலுமே நம்ம கிடைக்கிற ஆன்சர் சேம் ஆன்சராக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். We bring all the charges one by one and arrange them according to the configuration as shown in a figure. Okay. Bringing a charge Q1 from infinity to the point A requires no work because there are no other charges already present in the vicinity of the charge Q1. Okay. To bring the second charge Q2 to the point B, work must be done against the point charge Q1. ஓகேங்களா? ஸோ த ஒர்க் டன் ஆன் த சார்ஜ் Q2 இஸ் ஒர்க் டன் சார்ஜ் கியூ ஆன் த சார்ஜ் Q2 இஸ் ஒர்க் W இஸ் ஈக்குவல் டு Q2 இன்ட்டு V1B. V1B மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டு சார்ஜ்னால கிடைச்ச எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஓகேங்களா? ரைட். அப்போ யூஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1, Q2/R12. ஓகேங்களா? ரைட். Similarly, to bring the charge Q3 to the point C, work has to be done against the electric field due to the both charges, Q1 and Q2. ஸோ ஒர்க் டன் அப்போ நமக்கு தெரியும், Q1-னால் கிடைச்சது என்ன, Q3-னால் Q2-னால் கிடைச்சது என்ன. அப்போ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ Q3 இஸ் ஈக்குவல் Q1-னால் கிடைக்கக்கூடிய பொட்டென்ஷியல் அண்ட் Q2-னால் கிடைக்கக்கூடிய பொட்டென்ஷியல். ஸோ V1 + V2. ஓகேங்களா? V1-ங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் Q1. V2 இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் Q2. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் Q3 இஸ் ஈக்குவல் Q3 இஸ் Q3 V1C + V2C. Here, V1C is the electrostatic potential due to the charge Q1 at point C. V2C is the electrostatic potential due to the charge Q2 at point C. Okay, we will see that. Then, U is equal to
1 by 4 pi epsilon naught Q1 Q3 என V1C இங்கர potential என்ன அப்படின் சொன்ன V is equal to 1 by 4 pi epsilon naught actually இது நம்மங்க பார்த்தோம் அப்படின் எப்படி எழுதிர் போன்ன V1 is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q3 by R13 அடுத்தது V2 is equal to 1 by 4 by epsilon naught Q2 Q3 by R23. So, நம்ம electrostatic potential total add பணம்போது இது ரெண்டும் நம்ம கடைக்கும். So, this is. அப்பு U is equal to 1 by 4 by epsilon naught Q1 Q3 by R13 plus Q2 Q3 by R23. Okay, இங்கலா, adding. Then, இப்போ நமக்கு total தேவாதாது Q1 Q2 Q3 மூனுத்தியும் கொண்டும் வைக்கிறதுக்கு தேவியான potential energy தேவு. So, அப்பு என்ன செய்வோன்னா, இந்த equationையும் add பண்ணுங்க. So, U is equal to, ரெண்டுத்திலிமே என்ன common இருக்குன் பாருங்க, 1 by 4 by epsilon naught common இருக்கு. So, வெளில் எடுத்திருங்க, U is equal to 1 by 4 by epsilon naught Q1 Q2 by R12 plus Q1 Q3 by R13 plus Q2 Q3 by R23. So, மூனுத்தி நும் add பண்ணிட்டோம். So, அப்பு என்ன பண்ணும் பரும்? Note that the stored potential energy U is equal to the total external work done to assemble these three charges. அப்பு நம்ம கடைச்ச total work done வந்து potential energy வந்து இந்த மூனு charges நியும் நம்ம இந்த triangle கொண்டும் இந்த place பண்டுதுக்காக நம்ம செஞ்ச வாலைய நமக்கு indicate பண்ணுது. So, this expression is same as if the charges, நம்ம நடை சொல்லிட்டம் இந்த charges வந்து நம்ம வேறா ஓடரல கொண்டு வந்தாலுமே இந்த equation தான் நமக்கு கெடைக்கும் ஓக்கேங்களா, அதுக்கு எந்த positionல எந்த charges கொண்டு வந்து வச்சாலுமே நமக்கு கெடைக்குடி equation U is equal to 1 by 4 pi epsilon like this equation only we got ஓக்கேங்களா, because since the Coulomb force is a conservative force So, the electrostatic potential energy is independent of the manner in which the configuration of charges is arrived at. So, charges வந்து நமக்கு எங்கேந்து வருது, எப்படி வருதுன்றது, எங்கேந்து வருதுன் மட்டும் போதும் but எந்த directionல வருது, எந்த orderல வருது, அப்படி இங்கது நமக்கு இங்க பிரச்சனை இல்ல because Coulomb force is a conservative force. Okay, இங்களா, right? Thank you.